தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாக ஜி கே வாசன் குற்றம் சாட்டினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் திங்களன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்றும், அதுவே இயக்கத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்காது. தொடர் கடின உழைப்புடன் மக்கள் பணி கட்சி பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னிறுத்தி செல்லும் என்றும் கூறினார். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தனப்போக்கை கடைபிடிப்பதாகவும், தமிழக மீனவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கும் இலங்கை அரசின் திட்டம் ஏற்புடையது அல்ல என்றும் வாசன் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த 4 நாட்கள்ல நம்முடைய மீனவர்கள் 7 பேரை கைது செய்திருக்கிறாங்க. மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி, கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி. மத்திய அரசினுடைய மெத்தன போக்குக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மீன்பிடி காலம் முடிந்த பிறகு, கடைக்காலம் முடிந்த பிறகு, முறையாக சரியாக மீன்பிடிக்க சென்றவர்களை அச்சுறுத்தும் வகையிலேயே நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்காக இலங்கை கடற்படை ஒரு திட்டமாகவே இதை செய்து கொண்டிருக்கிறது.